மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வு பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்தியா முழுவதும் மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளன என தெரிவித்துள்ளார் இதில் போக்குவரத்து மின்துறை வங்கி காப்பீட்டுத்துறை பணியாளர்கள் என இருபது கோடி பேர் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசை பொறுத்தவரையில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் அதேவேளையில் போராட்டத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்களுக்கு இரண்டு நாட்கள் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என அறிவித்திருப்பது தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார் மேலும் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்வது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன் இதன் மூலம் மத்திய அரசிற்கு மறைமுகமாக எதிர்ப்பும் நேரடியாக ஆதரவும் தமிழக அரசு அளிக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஊழியர்களின் போராட்டம் குறித்த விஷயத்தில் தமிழக அரசு தெளிவான முடிவை எடுப்பதோடு போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஒருமைக்காக போராட்டம் நடத்தவுள்ள ஊழியர்களின் சம்பளத்தை பிடிக்கக்கூடாது என தெரிவித்துள்ள கேப்டன் தமிழக அரசின் செயல் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுவது போல் உள்ளது என விமர்சித்துள்ளார்